வ.உ. சிதம்பர பிள்ளையின் 152வது ஜெயந்தி விழாவினை இன்று திருச்சி நீதிமன்றம் அருகே உள்ள வ.உ.சியின் முழு திருவுருவ சிலைக்கு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே.என். நேரு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நேரு செய்தியாளர்களிடம் பேசும்பொழுது, போர்வெல் எங்கு போட்டாலும் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள், மாவட்ட ஆட்சியரை விட்டு சமாதானம் செய்துதான் சரி செய்யப்படும், மாற்று ஏற்பாடு இருந்தால் அந்த மாற்று ஏற்பாடுகள் செய்வோம், இந்தியா கூட்டணியில் உள்ளவர்களே அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் என்ற கேள்விக்கு, அதெல்லாம் ஒரு பேச்சா, உபி மாநிலத்தில் உள்ள சாமியார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைக்கு 10 கோடி என சொல்லியிருக்கிறார் என்ற கேள்விக்கு, இதற்கு அமைச்சர் உதயநிதி பதில் சொல்லிவிட்டார், 10 கோடி அல்ல, 10 ரூபாய் கொடுத்தால் சீப்பு வாங்கி தலையை சீவிக்கொள்வேன் என்று சொல்லிவிட்டார். அவரால் சீவ முடியுமா? எங்களுடைய கொள்கை தந்தை பெரியாருடைய கொள்கை, எல்லா மக்களும் சமம் என்ற முறையிலேயே அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் நாங்களும் அந்த கொள்கையில் உறுதியாக இருக்கின்றோம். அதை எதிர்க்கின்ற கொள்கையை வேரோடு அறுப்போம். 28 பேரும் ஒன்றாக இருப்பார்கள். ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற விஷயத்தில் அனைவரும் ஒன்றாக இருக்கிறோம். கொள்கை மாறுபாடு இருப்பதெல்லாம் என்கிட்ட கேட்கிறீங்களே. திருச்சி மாநகராட்சி சாலையில் முதல் கட்ட சாலை தான் போடப்பட்டுள்ளது. இரண்டாம் கட்ட சாலை போட்ட பின் சாலை நன்றாக இருக்கும். இவ்வாறு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே.என். நேரு பேசினார். சென்னைக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளரை சந்தித்த பொழுது, வ.உ.சி. ஒரு அமைப்பிற்கான சொந்தமானவர் அல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே வாழுகின்ற சொந்தமானவர் ஐயா வ.உ.சி. அவர்கள். பள்ளி கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாடு முதல்வரிடம் எனக்கு வந்த உத்தரவில் வ.உ.சி. குறித்து அரிய பல தகவல்களை புத்தகமாக வெளியிட வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். அந்த புத்தகத்தையும் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக வெளியிட்டிருக்கிறோம். 1968ஆம் ஆண்டு உலகத்தமிழ் மாநாட்டில் 10 சிலைகள் வைக்கப்பட்டது. அதில் முக்கியமான சிலை வ.உ.சி. சிலை. அவர் வாழ்ந்த வீட்டிற்கு சென்றேன். அவர் வீட்டின் மேல் பகுதி நூலகம் அமைக்கப்பட்டுள்ளது பார்த்தேன். அவரின் பிறந்த நாள் என்று வேற்றுமையில் ஒற்றுமை ஒரு நாடாக நாம் இருக்க வேண்டும் என்றார். ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் சொந்தமானவர் ஐயா வ.உ.சி. அவர்கள். நான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டு முதலமைச்சரிடம் எனக்கு வந்த முதல் வேண்டுகோள், முதல் கட்டளை என்று கூட நான் சொல்வேன், வ.உ.சி. ஐயா அவர்களுடைய அந்த திரட்டு ஒரு புத்தகமாக அதை வெளியிட வேண்டும், அரிய பல தகவல்களை கொண்டிருக்க அந்த புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்று சொல்லி, அந்த புத்தகத்தையும் என்னுடைய பள்ளிக்கல்வித்துறை சார்பாக, எங்களுடைய பொது நூலகத்துறை சார்பாக நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். அதே போன்று நீங்கள் மறந்திருக்க மாட்டீங்கள், 1972 ஐயாருடைய நூற்றாண்டை பெருமையோடு கொண்டாடியவர் தமிழர் கலைஞர் அவர்கள். 68ஆம் ஆண்டு நடந்த 2வது உலக தமிழ் மாநாட்டில் ஒரு 10 சிலைகள் வைக்கப்பட்டது. அந்த 10 சிலைகளில் முக்கியமான சிலையாக இருந்தது ஐயா வ.உ.சி. அவருடைய சிலை என்று பல பெருமைகளை இன்றைக்கு நாங்கள் சார்ந்திருக்கின்ற இயக்கம் அதை செய்து கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து அவர் வாழ்ந்த அந்த பகுதிக்கே நான் நேரடியாக சென்றேன். அங்கேயும் ஒரு நூலகத்தை அவருடைய வீட்டிலேயே மேல் பகுதியிலே அந்த நூலகத்தை அமைத்திருக்கிறேன். அந்த வீட்டுக்கும் நேரடியாக நான் சென்று வந்தேன். அந்த உணர்வை பெற்றவன், அங்கே இருக்கின்ற அந்த குறிப்பேட்டிலும் நான் கையெழுத்திட்டு வந்தேன் என்பதை ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக கருதுகின்றேன். அவரே சொல்லிட்டார், வெறும் 10 கோடியில் வெறும் 10 ரூபா கொடுத்தா தலை சீட் நானே சீட் சீப் வாங்கின்னு சொல்லிட்டாரு. ஏங்க அதெல்லாம் அவங்கெல்லாம் பேசுவாங்க, அதெல்லாம் அது ஒரு கேள்வி நான்ட்ட கேட்குறீங்களா, அவன் சீவ முடியுமா அவரு எப்படி அதெல்லாம் சார். அவர் எல்லாம் எங்களுடைய கொள்கை தந்தை பெரியாருடைய கொள்கை, நாங்கள் வந்து எல்லா மக்களும் சமம் என்ற முறையில் எங்களுடைய இளைஞரணி செயலாளர் அந்த கொள்கையிலே உறுதியாக இருக்கிறோம். அதை எதிர்க்கிற கொள்கையை நாங்கள் வேறு இருப்போம்னு சொல்லியிருக்காரு. கூட்டணியில் எதிர்ப்பு வருது சார், அதுக்கு அதை பற்றி நினைக்கிறேன். எல்லாரும் 28 பேரில் எல்லாம் ஒரே மாதிரியாக இருப்பாங்க, ஒன்று அப்படி இருக்கு. நாங்கள் ஒரு விஷயத்தில் ஒன்றா இருப்பாங்க, ஆட்சிக்கு யார் வரணுங்கிறதுல அந்த விஷயத்தில் ஒன்றா இருப்பாங்க. இது மாதிரி கொள்கை மாறுபாடு இருக்கிறதெல்லாம் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க. இந்த வ.உ.சி. சிதம்பரத்தை பற்றி கேள்வி வணக்கம்.